நாடு தழுவிய ஒரு பண்டிகை கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னால் தீபாவளியும் ஒரு முக்கியமான கொண்டாட்டமாக இருக்குது. அப்போ இந்த பண்டிகை காலத்தில் சென்னை பெருநகரங்களில், கோயம்புத்தூர் பெருநகரங்களில், மதுரை, திருச்சி உள்ளிட்ட தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பெருநகரங்களில், சிறுநகரங்களில், ஜவுளிக்கடைகளில் தீபாவளிக்கு முதல் நாள் மக்கள் அலைமோதுவதை நாம் பார்த்துருக்கிறோம். முதலாளித்துவ வளர்ச்சி போக்கில் பெருநகரங்களினுடைய வளர்ச்சியில் பெரிய பெரிய வணிக நிறுவனங்களினுடைய வளர்ச்சியும் உருவாகுது. அப்போ இந்த வணிக நிறுவனங்களில் பல அடுக்கு துணிக்கடைகள் உருவாவது என்பது நடந்துட்டுருக்கு. இப்போ சென்னையில் டி நகரில் அத்தகைய கடைகள் இருக்கிறது. குரோம்பேட்டில் இப்போது புதிய கடைகள் வளர்ச்சி பெற்றுட்ருக்கு. அதேபோல் வேளச்சேரியில் அப்படியான கடைகள் வளர்ச்சி பெற்றுட்ருக்குது. புரஷவாக்கத்தில் அப்படியான கடைகள் பெரிய அளவில் வளர்ந்துருக்குது. ராயபுரத்தில் இன்னும் பல்வேறு பகுதிகளில், சென்னையினுடைய பகுதிகளில் இத்தகைய கடைகள் வளர்ச்சி பெறுவதை பார்க்குறோம். மற்ற இடங்களிலும் இது மாதிரி இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு நிகழ்வு வந்து நம்மை பல நேரங்களில் வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்குது. எத்தனை அங்காடித்தரு படம் வந்தால் கூட இந்த கடைகளில் வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள், அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், அவர்கள் அத்துணை பேருமே மிகப்பெரிய அளவில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க என்பதுதான் உண்மை. ஒன்று, கடைகளுக்கு வரக்கூடிய ஒரு நாளைக்கு ஒரு கடையில் குறைந்தபட்சம் 10,000 பேர் வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு 10,000 பேர் குறைந்தபட்சம் வர்றாங்க அப்படின்னா 10,000 பேருக்கு பணிபுரியக்கூடிய ஆட்களாக 300-400 பேர் பணிபுரியக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. இந்த 300 பேருக்கு எப்படி வேலை, துணி எடுத்து போடுவது, அடுக்குவது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகள் இந்த ஊழியர்களை எப்படி பாதிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து குறைவான சம்பளம், 12 மணி நேரம் வேலை, சாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் அப்படிங்கிறபடி அந்த சட்டம் வந்து அவங்களுக்கு பொருந்தும், தொழிற்சாலைகள் இல்லாத நிலைமை. அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் இவர்களை சட்டம் செல்லுபடியாகாது, குறைந்தபட்ச சம்பளம் அங்கே வந்து செல்லுபடியாகுதா என்பது தெரியல, அங்கே வந்து வேலை நேரம் 8 மணி நேரம் என்பதற்கு பதிலாக கூடுதல் வேலை நேரம் வாங்கப்படுறாங்க, அடுத்து வந்து போதுமான ஓய்வறைகள், ஓய்வறைகள்னு இன்றைக்கி ரெஸ்ட் ரூம் தான் எல்லா இடத்துலையும் எழுதி போடுறாங்க, அது வந்து கழிவறை வசதி, குறைந்தபட்சம் போய் ஒரு 5 நிமிஷம் உட்காருவதற்கான வசதி, உணவருந்துவதற்கான நேரம் எவ்வளவு நேரம் என்பதெல்லாம் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இப்போ இந்த பிரச்சனைகளை துணி வாங்க போகிறவங்க பார்க்குறாங்களான்னா பார்க்க முடியாது. அவங்களுக்கு வாங்குறதுக்கு தான் போகிறாங்க. அவங்க வர்றவங்களுடைய முகம் கோணாது, வர்றவங்களுடைய ரசனைக்கு ஏற்ற வகையில் துணி எடுத்து கொடுப்பது, அதை வந்து வாங்க வைப்பது, நுகர செய்வது என்பது போன்ற பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு நடந்துட்டுருக்கு. அப்போ இந்த தேவைகளை நாம் வந்து நிறைவு செய்வது என்பது வந்து அந்த ஊழியருக்கு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது. இந்த முக்கியமான பிரச்சனையை எதிர்கொள்வதில் அவங்களுக்கு இந்த சம்பள பற்றாக்குறை உள்ளிட்டு இருந்தால் கூட தன்னுடைய மனவேதனையை தெரிவிக்காமல் வேலை செய்துட்டுருக்குறாங்க. சார், இவங்களை பார்க்கும்போது இவங்களுடைய ஸ்கில்லு பிரச்சனையா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸ்கில்லெல்லாம் இங்கே பிரச்சனை கிடையாது. நம்ம நாட்டில் இருக்கிற வேலையில்லா திண்டாட்டம் இத்தகைய மிகப்பெரிய உழைப்பு சுரண்டலுக்கு காரணமாக இருக்குது அப்படின்றத பார்க்க வேண்டியிருக்கு. எப்படி வந்து பட்டாசு கொளுத்தும் போது அதுக்குள்ளே கருகி போயிருக்கக்கூடிய குழந்தைகளுடைய கல்வி, அதில் கருகி போயிருக்கக்கூடிய வறுமையினுடைய நெருக்கடி, இதையெல்லாம் நாம் கண்டுகொள்ளாமல் போகிறோமோ, அதுபோல துணி வாங்கும் போது புத்தாடை உடுத்துகிற போது புத்தாடையை நமக்கு எடுத்து கொடுத்த, அதை காட்சிப்படுத்திய அந்த ஊழியர்களுடைய மனக்குறைகள், மனக்கவலைகள் நாம் வந்து அறியாமல் தான் போயிட்டு இருக்கிறோம்.